மார்க் 11வது அதிகாரத்தினுடைய முதல் இரண்டு வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் ரெண்டு பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், ஏன் இப்படி செய்யல் என்று ஒரு உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இந்த காலை பொழுது பாம் சண்டேவாக இருக்கிறபடினாலே, குருத்தோலை ஞாயிறாக இருக்கிறபடினாலே, குருத்தோலை ஞாயிற்று கிழமையில் நடந்த ஒரு அற்புதமான காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். குருத்தோலை ஞாயிற்றிலே அன்பானவர்களே, கதாநாயகன் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஒரு ஆமென். குருத்தோலை ஞாயிறு மாத்திரமல்ல, எல்லா ஞாயிறுகளிலும் அவர்தான் கதாநாயகன். ஆனால் இங்கே ஒரு கழுதை குட்டியையும் ஒரு கழுதையையும் பார்க்கிறோம். இந்த காலை பொழுதுங்களோடு கூட கர்த்தரை சுமந்த கழுதைகள்ங்கிறதான தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சொல்லுங்க, கர்த்தரை சுமந்த கழுதைகள். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வேத புத்தகத்தை நீங்களும் நானும் த புக் ஆஃப் ஜுவாலஜி என்று அழைக்கலாம், விலங்கியலின் புத்தகம் என்று வேத புத்தகத்தை அழைக்கலாம். காரணம் என்னவென்றால், அநேக விலங்குகளை பற்றிய காரியங்களை இந்த வேத புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். என் அன்பானவர்களே, நம்முடைய தேவன், கவனியுங்கள், விலங்குகளின் மீதும் அக்கறை கொண்டிருக்கிற தேவன். நம்முடைய தேவன் விலங்குகளின் மீதும் கரிசனி உள்ள தேவன். எத்தனை பேர் ஆழமாக விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். பரலோகத்திலேயும் விலங்குகளை நீங்கள் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே குதிரைகள் ஓடுகிறதாக யோவான் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நான்கு ஜீவன்கள் இருக்கிறது, காளை முகம், சிங்க முகம், பிறகு கழுகு முகம் போன்ற மனுஷ முகம் போன்ற காரியங்களை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக இருந்ததை வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் கவனிக்க வேண்டிய சத்தியம் என்னவென்றால், பரலோகத்திலும் கூட விலங்குகள் அல்லது அனிமல்ஸ் அல்லது மிருகங்கள் இருக்கிறது. ஆமென். நட்சத்திரங்களை தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது கூட மிருகங்களுடைய அந்த டிசைன நட்சத்திர கூட்டங்களில் தேவன் வைத்தார். நட்சத்திர கூட்டங்களில் உங்களுக்கு தெரியும், ரிஷபம், மீனம், சிம்மம் போன்றதான கூட்டங்களை பார்ப்பேன் என்று சொன்னால், சிம்மம் வந்து சிங்கத்தை போன்ற அந்த உருவம் உடையது, மீனம் மீனை போன்ற உருவம் உடையது. பிறகு அன்பான கத்துடைய பிள்ளைகளே, மிதுனம் சொல்லுங்க, மேஷமா ஆட்டை போன்ற உருவம் உடையது. இப்படி ஒவ்வொரு நட்சத்திர கூட்டங்களை பார்ப்பென்று சொன்னால், அங்கும் கூட மிருக கூட்டங்களை தேவன், அன்பானவர்களை, மிருகங்களை வரைந்து வைத்திருக்கிறதை, நட்சத்திரத்திலேயே வரைந்து வைக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதோடு கூட இந்த பூமியிலே மனிதனை தேவன் உண்டாக்குறதுக்கு முன்பாக மிருகங்களை தேவன் சிருஷ்டித்து வைத்ததை நாம் பார்க்கிறோம். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதேனிலே ஆதாமை கொண்டு வந்து வைத்த பொழுது ஆதாமுக்கு தேவன் கொடுத்த முதல் ஊழியம் என்னவென்றால், தோட்டத்தை பண்படுத்தணும். ஆனால் ஆண்டவர் அப்படி அந்த வார்த்தையை சொன்னாலும், ஆதாம் செய்த முதல் ஊழியம் என்னவென்றால், வேதவசனம் சொல்கிறது, தேவன் ஆதாமினிடத்திலே மிந்தார், ஆதாம் அவைகளுக்கு பேரிட்டான் என்று வாசிக்கிறோம். முதலாம் ஆதாமுடைய ஊழியமானது மிருகங்களோடு கூட துவங்குகிறது. முதலாம் ஆதாமுடைய ஊழியம் விலங்குகளோடு கூட துவங்குகிறது. முதலாம் ஆதாமுடைய ஊழியம் ஏதேனிலே எங்கே முடிவு பெறுகிறது என்று சொன்னால், ஒரு மிருகத்தோடு முடிவு பெறுகிறது. சர்ப்பம் என்கிற ஒரு மிருகம் வந்து ஆதாம, அன்பானவர்களே, புசிக்கக்கூடாத கனியை புசிக்க வைத்ததுனால கடைசியில் ஊழியம் அங்கேருந்து முடிவு பெற்று அவர் வெளியேறுறார். அப்போ முதலாம் ஆதாமுடைய ஊழியம் மிருகங்களோடு ஆரம்பித்து, விலங்குகளோடு ஆரம்பித்து, விலங்குகளோடவே முடிவு பெறுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால், ஆரம்பிக்கும் பொழுது ஊழியம் வெற்றிகரமாக ஆரம்பிக்கிறது. விலங்குகளோடு ஆரம்பித்த ஊழியம் வெற்றிகரமாக முதலாம் ஆதாமுக்கு ஆரம்பிக்கிறது. ஆனால் முடிக்கும் பொழுது தோல்வியில் அந்த ஊழியம் முடிவு பெறுகிறது. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமிக்கு வந்த பொழுது விலங்குகளோடு தான் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். வேதவசனம் சொல்கிறது, சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லை என்பதனாலே சத்திரத்தினுடைய முன்னணியிலே அவருக்கு இடம் கொடுத்தார். சத்திரத்தின் முன்னணி என்பது மேஞ்சர், அதாவது அந்த நாட்களில் கழுதைக்கும் காளைகளுக்கும் மாடுகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுற இடம், உணவு கொடுக்கிற இடம் தான் இந்த சத்திரத்தின் முன்னணி என்கிறது. அப்படியானால் இயேசு பிறந்த பொழுது அங்கே கழுதை, காளை, ஆட்டுக்குட்டிகள், ஆட்டு கடாக்கள் நிச்சயமாக இருந்திருக்கும்.
இயேசு பிறக்கும் பொழுது விலங்குகளோடு பிறக்கிறார். இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனா ஊழியத்தை பூமியில் ஆரம்பிக்கும் போது இயேசு விலங்குகளோடு ஊழியத்தை ஆரம்பிச்சார். ஊழியத்தை முடிக்க போறாரு. மார்க் 11 அதிகாரம் சொல்லுகிறது, இயேசு கழுதியின் மேல ஏறி பவனி போறார்னு. ஊழியத்தினுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர்றாரு அவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை அவர் அரெஸ்ட் பண்றாங்க, வெள்ளிக்கிழமை மறிக்கிறாரு, சண்டே உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆரம்பிக்கும் பொழுது மிருகங்களோடு ஆரம்பிச்சார், முடிக்கும் போது. ஆனா இந்த முதலாம் ஆதாமுக்கு ரெண்டாம் ஆதாமுக்கு என்ன வித்தியாசம்னா, முதலாம் ஆதாம் விலங்குகளோடு ஆரம்பிச்சு வெற்றிகரமா ஆரம்பிச்சு தோல்வியில முடிஞ்சிட்டாரு. ஆனா ரெண்டாம் ஆதாமாக இயேசு ஊழியத்தை வெற்றிகரமா ஆரம்பிச்சு வெற்றிகரமாகவே முடித்தார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லுகிற நண்பானவர்களே, கவனியுங்கள், நீங்களும் நானும் இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்ததினாலே, ஆதாமின் சந்ததியிலே பிறந்ததினாலே, ஆதாமுடைய தோல்வி நம்முடைய தோல்வியாக இருக்கிறது. சொல்லுங்க, ஆதாமுடைய தோல்வி. நல்லா கவனிங்க, மாம்சத்தின்படி நாம் ஆதாமுடைய சந்ததியாக இருக்கிறபடினாலே அவனுடைய தோல்வி நம்முடைய தோல்வியாக இருக்கிறது. இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆவியின்படி இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, ஏர் முதலாம் ஆதாமுடைய, என்ன கவனிங்க, முதலாம் ஆதாமுடைய தோல்வி நம்முடைய தோல்வி. எதனால? நான் மாம்சத்தின்படி ஆதாமுடைய சந்ததியில் பிறந்தேன். இப்போ ஆவியின்படி இயேசுக்கு நான் தேவனுக்கு பிள்ளையா பிறந்ததுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, இப்பொழுது இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றி என்னுடைய வெற்றியாக இருக்கிறது. இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால், நீங்கள் ஒரு வெற்றியாளர்கள். பக்கத்துல பார்த்து கையை தட்டி ஆமேன் சொல்லி பக்கத்துல பார்த்து ஆமேன் ஆமேன் ஆமேன். ஏதேன் தோட்டத்தில் விலங்குகளோடு சஞ்சரித்த ஆதாம் அன்பானவர்களே, கடைசியில விலங்கு பேசின பொய்யை நம்பி ஏமாந்து போய் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டான். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாம் துரத்தி அடிக்கப்பட்டான். நல்லா கவனிங்க, அப்ப விலங்குகள் இருந்து ஆதாம் தோற்று போய் கடைசியில் என்ன ஆயிட்டான், தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். ஆனா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கழுத மேல பவனி போய் கடைசியில் எங்க போனான்னு சொன்னா, கெத்செமனே தோட்டத்துக்கு போனான்னு வசனம் சொல்லுது. ஒருத்தன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான் விலங்குகளால, இன்னொருத்தர் விலங்கு மேல பவனி போய் கடைசியில கெத்செமனே தோட்டத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு. நல்லா கவனிங்க, ஆதாமால நாம் எல்லாரும் பரதீசு இழந்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால நாம் பரதீசு இழந்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே நீங்கள் நானும் பரதீசை பெற்றுக் கொள்ளுகிறோம். எத்தனை பேர் இந்த காலை பொழுது கூட சந்தோஷமா இருக்கிறீங்க? வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு மிருகங்களும் ஏராளமான சத்தியங்களை குறிப்பிடுகிறது. அதுல குறிப்பாக வேதாகமத்திலே அன்பானவர்களே, கழுதைகள் ஏராளமான சத்தியங்களை போதிக்கிறதாக இருக்கிறது. சொல்லுங்க, வேதாகமத்தில் கழுதைகள் ஏராளமான சத்தியங்களை போதிக்கிறதாக. பொதுவா இந்த உலகத்துல கழுத அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருடைய மைண்ட்லயும் உலகத்தின் பார்வையில எப்படிப்பட்ட ஒரு மிருகமா அது தெரியுது அப்படின்னு சொன்னா, ரொம்ப அற்பமான ஒரு மிருகமா தான் தெரியுது. சொல்லுங்க, அற்பமான சிங்கம்னா என்பானவர்களே, அதை நாம வந்து ஒரு பெருமை மிக ஒரு ஒரு மிருகமா பாக்குறோம். உதாரணத்துக்கு என்ன வந்து யாருனா சிங்கங்க நீங்க அப்படின்னா சந்தோஷப்படுவேன், யாருனா வந்து கழுதங்க நீங்கன்னா சொல்லுங்க. ஏங்க சிங்கம்னா சந்தோஷப்படுற ரெண்டும் மிருகம் தானே கிடையாது? சிங்கம்னா பெருமை மிகு மிருகம் அப்படின்னு நினைக்கிறேன், கழுதனா அது வந்து ஒரு அற்பமான மிருகமா நான் எண்ணுகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அப்ப கவனிங்க, கழுத வந்து ரொம்ப அற்பமான ஒரு மிருகமா கருதப்படுகிறது. ஆனா கர்த்தர் நல்லவர், அந்த கழுதையை வச்சு அற்பமா எண்ணப்படுகிற கழுதையை வச்சு அற்புதமான சத்தியங்களை அவர் நமக்கு இந்த வேத புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலைப்பொழுது சந்தோஷமா இருக்கிறீங்க? உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நியாயாதிபதி புஸ்தகத்துல வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் 1000 பெலிஸ்தியரை கழுதையினுடைய தாடைகளும் எடுத்து கொண்டானா. அந்த கழுத வேற யாரும் இல்லை, அந்த கழுத நம்மையே தான் காண்பிக்கிறது. இந்த காலை பொழுது என்னங்க பாம் சண்டைக்கு வந்தா நம்மளை கழுதைக்கு ஒப்பிடுறாரு இவரு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சின்ன வயசுல பண்ணத்தான் குட்டி நானையா, சத்தமா சொல்லுங்க, அப்ப குட்டி நானையா இப்ப பெருசு நானையான்றீங்களா? ஆகவே கவனிங்க தேவடி பிள்ளைகளே, நாம் எல்லாருமே அந்த பாட்டின் அடிப்படையில எப்படிதான் இருக்கிறோம், சத்தமா சொல்லுங்க, கழுத குட்டியா அடையாளப்படுத்தப்படுகிறோம். கழுத குட்டியா அடையாளம், இயேசு கிறிஸ்து சிங்கமா வர்ணனைப்படுத்தப்படுறாரு, அதனால அவர் சிங்கம் கிடையாது இல்லையா? பரிசுத்தாவியன புறாவின் ரூபமா வர்ணனைப்படுத்தப்படும், அதனால அவரு புறா இல்லை. அந்த மாதிரி நம்ம எதுல ஆண்டவர் நம்மளை அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, கழுதைக்கு அடையாளப்படுத்துறாரு. சிம்சோனுடைய கையிலே ஒரு கழுதையின் தாடை எலும்பு கிடைத்தது. அப்படியானால் சிம்சோன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடையாளம், அந்த கழுதையினுடைய தாடை எலும்பு நம்மை காண்பிக்கிறதாக, அந்த கழுதை நம்ம தான். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், அந்த கழுதையினுடைய அன்பானுடைய எலும்பில் மாம்சமே இல்லை,
மாம்சம் இல்லாத அந்த எலும்பை எடுத்து சிம்சோன் பயன்படுத்தினது போல என்னைக்கு நம்ம வாழ்க்கையில மாம்சம் மரிக்கிறதோ மாம்சம் ஒழியுதோ அன்னைக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு தம்முடைய கரத்திலே நம்மை எடுத்து பயன்படுத்துவார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வேதத்துல முதல் முதல் அந்நிய பாஷை பேசின மிருகம் எது? கழுதை தான். முதல் முதல் அந்நிய பாஷை பேசின மிருகம் பிளையாமுடைய பாஷையை பேசிச்சு, அதான் அந்நிய பாஷை. பிளையாமுடைய பாஷையை பேசினது அன்பான கத்தல அந்த அந்நிய பாஷை பிளையாமுடைய மதியினத்தை உணர்த்தியது என்று வேதவசனம் சொல்கிறது. இப்போ அந்த கழுதிட்டு இருந்து நாம கற்றுக்கொள்ற விஷயம் என்ன? அந்நிய பாஷை பேச பேச அறிவை உணர்த்தும் வசனம் நமக்குள்ளிருந்து புறப்படும், ஞானத்தை போதிக்கும் வசனம் நமக்குள்ளிருந்து புறப்படும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிறைய அந்நிய பாஷை பேசுங்க. அது அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனத்தை உங்களுக்குள்ளிருந்து புறப்பட பண்ணும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது மட்டும் இல்லாம உபாகம் 22:10 சொல்கிறது, காலையையும் கழுதையும் ஒன்னா சேர்த்து என்ன பண்ணாத, நீ நிலத்துல உழாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காலையும் கழுதையும் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து. ஏன்னா சில நேரங்களில் காலையும் கழுதையும் ஒரே ஐட்டில் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு காலை வாங்கினா கஷ்டம்ன்றதுக்காக கழுது ஏதாவது இருந்துச்சுன்னா காலையும் கழுதையும் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க, உழுவாங்க. பாருங்க, அதெல்லாம் அந்த காலங்களில் நடந்தது. கத்தர் சொன்னார் அது செய்யாதுன்றார். ஏங்க செஞ்சா என்ன, அதுல பெரிய குற்றமா? ஆண்டவர் வந்து அந்த காலை கழுத ஒன்னா போறதை பத்தி பிரச்சனை இல்லை அவருக்கு. அவர் என்ன காண்பிக்க விரும்புறாரு, காலையும் கழுதையும் கத்தருடைய பிள்ளைகளை எப்படி வேறு வேறு இனங்களாக இருந்து அது ஒன்னா சேர முடியும், அது போல நீயும் நாம எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்டவர், நாம வேறு இனம். ஒரு ஆமேன். நாம இந்த உலகத்துக்குரியவள் அல்ல, உலகத்துல இருந்தாலும் நம்ம உலகத்துக்குரியவள் அல்ல, நாம வேற இனம். நாம என்ன பண்ணக்கூடாது, இந்த உலகத்தின் மக்களோடு கூட இணைந்துடக்கூடாது. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படாதிருப்பில்லாக என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவங்களை போய் திருமணம் பண்ணுறது, ரட்சிக்கப்படாதவங்களை அன்பானவர்களே திருமணம் பண்ணுறதெல்லாம் வந்து அது ஆரோக்கியமானதாக இருக்காது. ஒரு வேளை ஆரம்பத்தில் எல்லாம் சொல்லலாம், எப்படி அவர் வந்துடுறன்ட்டாரு, அவர் போ நீ போ நான் வர முடியாது ஆனால் நீ போன்னு சொல்லிட்டாரு அதனால் ஒன்றும் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்திலேயே இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஆளாக இருந்தாங்கன்னா அப்படிப்பட்டவங்களை அன்பானவர்களே ஏற்றுக்கொள்கிறது தவறு இல்லை. ஆனால் அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு விட பிணைக்கப்படக்கூடாதுன்னு இந்த கழுதை நமக்கு போதிக்குது. இப்படியே கழுதிகள் ஏராளமான விஷயங்களை நமக்கு போதிக்கிறது. நேரம் இல்லாததுனால சுருக்கமாக உங்களோடு கூட ஒன்று ரெண்டு காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மார்க்கு 11:11 நீங்கள் வாசிப்பென்று சொன்னால், அவள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமறை கருகான பெத்பகே அப்படின்னு சொன்னால் அத்தியின் வீடு அல்லது அத்தி மரத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம். பெத்தானியா அப்படின்னா பெத்தானியா என்ன, ஏழைகளின் வீடு அல்லது வரவேற்பாளர்களின் வீடு என்கிற ஒரு அர்த்தம் உண்டு. என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர் ரெண்டு பேரை நோக்கி, சீஷர் ரெண்டு பேரை கூப்பிட்டு சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற எங்க போங்க, கிராமத்துக்கு போங்க. சத்தமா சொல்லுங்க, எதிரே இருக்கிற எங்க போங்க, கிராமத்துக்கு போங்க. அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை கூட்டி கட்டியிருக்க அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். மற்ற 21 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, கழுதை குட்டியும் அதன் தாயும் அங்கே நீங்கள் காண்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகரியா 9:9 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மீதும் அதனுடைய கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ஏறி பவனி போவார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே, கத்திற்கு மாய்மை உண்டாட்டும். முதலாவது மார்க் 11:11 இந்த கிராமத்து கழுதையை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது கிராமத்து கழுதை. சொல்லுங்க என்ன கழுதை, சத்தமா சொல்லுங்க, பட்டணத்து கழுதை அல்ல, என்ன கழுதை, கிராமத்து கழுதை. கிராமத்துக்கு போங்கள் அப்படிதானே சொன்னாரு, உங்களுக்கு எதிராக இருக்கிற சிட்டிக்கு போங்கன்னாரா கிராமத்துக்கு போங்கன்னாரு, கிராமத்து. அங்கே ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கும், ஒரு கழுதை இருக்கும், அதன் மேல ஒருத்தரும் ஒருவனும் ஏறி இருக்க முடியாது. நம்ம ஆண்டவர் எப்பவுமே எதை விரும்பினாலும் புதுசாக விரும்புகிறாரு. பாருங்க, ஒருவரும் ஏறியிராத கழுதை. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரும் வைக்கப்பட்டுறாத கல்லறையில் கடைசியில் வைத்தாங்கன்னு வாசிக்கிறோம் இல்லையா? ஆமென். ஆண்டவருக்கு வந்து செகண்ட் ஹேண்ட்லாம் பிடிக்கிறது இல்லை. ஒரு நாள் நீங்கள் கர்த்தரை வந்து செகண்ட் ஹேண்ட் கடையிலலாம் பார்க்கவே முடியாது. இருக்கிறனெல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஆமே. சில பேர் எப்போ பார்த்தாலும் கைலாங்கல்லே தான் இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, செகண்ட் ஹேண்ட் கடவுள் இல்லை, அவர் எப்பவுமே பெஸ்ட்டாக விரும்புகிறவர். சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க, இருக்கிறவங்களாம் ஒரு ஆமேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அன்பான கத்துடைய பிள்ளைகளே, ஸோ மார்க் 11:11 நான் வாசிக்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவரும் ஏறி இராத கழுது மேலே நான் ஏற விரும்புகிறேன். முதலாவது
இந்த கழுதையிலிருந்து நமக்கு கத்தர் கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்னவென்றால், என்னோட சேர்ந்து சொல்லுங்க, உலகம் பார்க்கிற விதமாக அல்ல, தேவன் நம்மை பார்க்கும் விதம் வித்தியாசமானது. சொல்லுங்க, உலகம் பார்க்கிற விதமாக அல்ல, தேவன் என்னை பார்க்கும், ஏங்க சொல்லுங்க, உலகம் பார்க்கிற விதமாக அல்ல, தேவன் என்னை பார்க்கும் விதம் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஒரு ஆமென். இந்த கழுதைக்கு கழுத அப்படின்ற பேரை கொடுத்தது யாருன்னு சொன்னா, யார் கொடுத்தது கழுதை கழுதன்ற பேரை? ஆதாம் தான் முதல் முதல்ல கொடுத்தாரு. பைபிள் சொல்லுது, தேவன் சகல மிருகங்களையும் அவங்ககிட்ட கொண்டு வந்து ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவானோ என்று பார்க்கும்படியாக ஆண்டவர் அவைகளை கொண்டு வந்தாரா. எல்லா மிருகங்களுக்கும் அவர் பேர் வைக்கிறார். அதில் குறிப்பாக கழுதையை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்ரே மொழியில் டாங்கி அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை எப்ரே மொழியில் ஹமோர் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆதாம் வந்து ஈப்ரு பேசினார்னு வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். நானும் அதை ஆமோதிக்கிறேன், அதை ஆமான்னு நானும் ஒத்துக்கிறேன். அவர் எப்ரே மொழி தான் பேசியிருக்கணும்னு என்னுடைய கருத்து. ஸ்தோத்திரம். இப்போ அந்த விவாதத்துக்குள்ளே போக வேணாம். தமிழ் பேசினாரா, எப்ரேயம் பேசினாரா, லத்தீன் பேசினாரா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போது எப்ரேயம் மொழியில் ஹமோர் அப்படின்ற வார்த்தை. அப்போ ஆதாம் வந்து என்ன பண்ணான்னு சொன்னால், ஹமோர் அப்படின்னு ஒரு வார்த்தையை அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே கழுதைக்கு சொல்கிறார். என்ன கவனிங்க, கழுது அந்த ஹமோர் அப்படின்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்றால், ஹமோர் அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணிங்கன்னா அதனுடைய ரூட் வேற தெரிஞ்சுக்கணும். அது எங்கேருந்து வந்துச்சு? கொமேர் அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் அந்த ஹமோர் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு. யாருக்கு ஈப்ரு தெரியாதுல்ல, பிரச்சனை இல்லை. அப்போ கொமேர்ன்ற வார்த்தையிலேருந்து தான் ஹமோர் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு. ஹோமேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், பொருட்கள், மெட்டீரியலிசம் அப்படின்னு அர்த்தம், பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். ஹமோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹோமேர்னா பொருட்கள், ஹமோர்னா என்ன அர்த்தம்? பொருட்களை சுமக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ கழுதையை பார்த்தோன்னா ஆதாம் என்ன சொன்னார் தெரியுங்களா? பொருட்களை சுமக்கிறவன் பேர் வச்சார் அதுக்கு. நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிட்டானோ அதன்படியே அந்த மிருகங்கள் அப்படி ஆயின. நல்லா கவனிங்க, அந்த மிருகங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதன் அடிப்படையில் ஆதாம் பேர் வைக்கல. இவர் என்ன பேர் வச்சாரோ அதுவாகவே அந்த மிருகங்கள் ஆயிடுச்சு. என்னங்க, கழுதைக்கு வேற பேர் வச்சிருந்தார்னா கழுதை வேற மாதிரி ஆயிட்டு இருக்கோம். ஆனா அவர் கழுதைக்கு என்ன பேர் வச்சாரு? கழுதான்னு பேர் வச்சாரு. பொருட்களை சுமக்கிறவன் பேர் வச்சாரு. ஆகவே அன்பான அது பொருட்களை சுமக்கிறதாக மாறினது. ஸோ இந்த உலகமானது கழுதை எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னால், எப்படி பார்க்குது பாருங்க, சுமக்கிற சுமையாளி அப்படின்னு பார்க்குது இல்லையா, மூட்டையை தூக்குறவன் என்ற விதத்தில் பார்க்குது. அப்படி தான் இந்த உலகம் பார்த்தது. ஆனால் கர்த்தர் நல்லவர், சுமை தூக்கி என்று தான் இந்த உலகம் பார்த்தது. ஆனால் வசனம் சொல்கிறது, இயேசு சொன்னார், அந்த கழுதை எனக்கு வேணும்னு சொல்லுங்க அப்படின்னார். எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இயேசு இந்த பூமியில் பிறந்தபொழுது சொந்தமாக அவருக்கு பறக்கிறதுக்குன்னு ரலிலையை சொல்லுங்க பார்ப்போம். இயேசு பிறந்தபோது அவருக்கு சொந்தமாக பறக்கிறதுக்கும் ஒரு இடம் இல்லை. அதுவும் ஒரு வாடகை மாதிரி தான் கொஞ்சம் நேரத்துக்கு இருந்துட்டு போயிட்டார். பிறகு ஊழியத்துக்கு வந்தபோது ஊழியத்தில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு சொந்த படகு கிடையாது. ட்ராவல் பண்ணுறதுக்கு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு சொந்த படகு கிடையாது. அதுவும் வாடகை படகு தான் அவர் போயின்ட்டுருந்தார். அதுக்கு பிறகு சொந்த கழுதை கூட அவருக்கு இல்லையா. கழுதை அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் மோட்டர் பைக் மாதிரி, அது குதிரை அப்படின்னா இந்த காலத்து கார் மாதிரி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஒருத்தர் வந்து இன்னும் அந்த காலத்தில் குதிரை வச்சுருக்கிறாருன்னா அவர் கார் வச்சுருக்கிறான்னு அர்த்தம். அந்த காலத்தில் கழுதை வச்சுருக்கிறாருன்னா என்ன வச்சுருக்கிறாரு? மோட்டர் பைக். அந்த கழுதையிலேயே மோட்டர் பைக்கில் வித்தியாசம் வர மாதிரி கழுதையிலே வித்தியாசம் வரும். புரிஞ்சவங்க எல்லாம், இப்போ நம்ம ஊரில் கூட மோட்டர் பைக்கில் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? சிலர் இந்த என்ஃபீல்டெல்லாம் வச்சு, ராயல் என்ஃபீல்டு வச்சு ராயல் லெவலில் போவாங்க. ஸோ அதுபோல் கழுதைகளில் வித்தியாசம் வரும். ஏசு கிறிஸ்துக்கு சொந்தமாக என்ன இல்லை, ஒரு கழுதை கூட இல்லை பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக மறிக்கும் போது சொந்தமாக கல்ற கூட கிடையாது. இருக்கிறீங்களா? எதுக்கு அவருக்கு சொந்தமாக கல்ற தேவை கிடையாது. மூணு நாள் இருக்க பொறுத்து எதுக்கு சொந்தமாக வாங்கணும்னு யோசித்தார் அவர். ஒரு ஆமென். அப்போ கவனிங்க, கத்துடைய பிள்ளைகளே, பிறந்தபோது சொந்த இடம் இல்லை, ஊழியத்துக்கு வந்தபோது சொந்த படகு இல்லை, ஏறி போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு சொந்த கழுதை இல்லை, மறித்தா மூணு நாள் இருக்கிறதுக்கு சொந்த கல்றை இல்லை. எல்லாமே பாருங்கள், கடனாக தான் வாங்கினார். ஏன் அப்படின்னா, நம்ம கடன் வாங்கக்கூடாதுக்கு தான் அவர் கடன் வாங்கினார். என்னங்க ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டேன். நம்ம ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு அவர் தரித்திரமானார். நம் நிமித்தம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஐஸ்வர்யம் அடைய அவர் தரித்திரமானார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்போ கழுதை அப்படின்னா ஆதாம் எப்படி பார்த்தார்? அதை சுமை தூக்குகிறவன், சுமை தாங்கி என்று பார்த்தார். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அதை எப்படி பார்த்தார்னு சொன்னால்,
இதுவரைக்கும் உலகம் உன்னை சுமை தூக்குறவன்னு பார்த்தது, ஆனால் இனிமே உலகம் உன்னை வேற மாதிரி பார்க்குது. ஏன் சொன்னா, நீ என்ன சுமக்க போகிற? அல்லேலூயா. சுமைகளை அல்ல, நீ என்ன சுமக்க போகிற? இன்றைக்கு நான் சொல்ல வருகிறேன் என் அன்பானவர்களே, இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக, இயேசுவினிடத்தை வர்றதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் பல்வேறு சுமைகளை சுமந்து கொண்டிருந்தோம். நீங்களும் நானும் என்னென்ன சுமைகளை சுமந்தோம்? பாவ சுமைகள், தரித்திர சுமைகள், சாப சுமைகள். ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த பிறகு இந்த சுமைகள் இருந்தெல்லாம் நம்ம விடுவித்து அவர் நம்மளை எப்படிப்பட்ட சுமக்கவர்களாக மாற்றினாரு, அவரை சுமந்து செல்கிறவர்களாக தேவன் நம்மை மாற்றினார். கரங்களை தட்டி கத்தரை மையப்படுத்துங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகம் பார்க்குற மாதிரி கத்தர் உங்களை பார்க்கறது இல்லை. உலகம் உங்களை எப்படி பார்க்குதுன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. உலகம் உங்களை ஒருவேளை படிப்பறிவு இல்லாதவங்கன்னு பார்க்கலாம், ஏன்னா நீங்கள் ரொம்ப படித்தவங்களாக இருக்க மாட்டீங்க, அதனால் அப்படி பார்க்கலாம். உலகம் உங்களை ஏழைன்னு பார்க்கலாம், உலகம் உங்களை ஒரு விதவன் பார்க்கலாம், உலகம் உங்களை கைவிடப்பட்டவங்கன்னு பார்க்கலாம், உலகம் உங்களை அன்பானவர்களே பரிதாபமாக பார்க்கலாம், உலகம் உங்களை ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் பார்க்கலாம், நீங்கள் எப்படி அநாதன்னு பார்க்கலாம், உலகம் உங்களை எப்படி வேணால் பார்க்கலாம். ஆனால் கத்தர் உங்களை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்குறாரு தெரியுங்களா? தன்னை சுமப்பதற்கான வாகனங்களாக, அவரை கொண்டு போகிறக்கு இந்த உலகத்தில் சுமந்து கொண்டு போகிற, அவருடைய பிரசன்னத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு போகிற, அவருடைய மகிமையை இந்த உலகத்துக்கு கொண்டு போகிற, அவருடைய ஆற்றலை கொண்டு போகிற, அவருடைய பிரசன்னத்தை இந்த உலகத்துக்கு காண்பிக்கிற ஒரு நிலையில கத்தர் உங்களை பார்க்கிறார். எத்தனை பேர் இந்த காலை பொழுது சந்தோஷமா இருக்கிறீங்க? கடவுள் உங்களை பார்க்கும் பொழுது அப்படிதான். இதுல என்ன எனக்கு ஆச்சரியமான விஷயம், ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத, சொல்லுங்க, ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத கட்டப்பட்ட கழுதை அப்படின்னுவார். என்ன கழுதை? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த கழுதை ஏன் ஒருத்தரும் ஒரு காலம் ஏறல? ஏன்னா இது ஏற விடாது யாரையுமே. ஆமேன். இது ஏற விட, இதுகிட்ட போய் தேங்க்யூ கழுதைன்னு சொன்னீங்கன்னா அது தேங்க்ஸுக்கு பதில், தேங்க்யூ எப்படி திரும்பி எப்படி நன்றி சொல்லலாம், எட்டி ஒரு உதவ உடுக்கும், அதுதான் அது தேங்க்ஸ் சொல்கிற விதம். ஆமேன். அப்படிப்பட்ட கழுதை இது, மோசமான. ஏன்னா கழுதைக்கு வந்து அந்த கண்ணு பொதிந்திருக்கிற அந்த விதத்தை பற்றி சொல்கிறாங்க, நாலு காலையும் பார்க்கமாது, கண் அந்த மாதிரி இருக்குதான். அது கடவுள் அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது நாலு காலம் பார்க்குறோம். அதனால் பின்னா நீங்கள் நின்னீங்கன்னா கரெக்டாக எந்த காலை யூஸ் பண்ணால் கரெக்டாக நமக்கு உதவ கிடைக்கும். இந்த தேங்க்ஸ் சொல்கிறதான் அது, நம்ம கூட தேங்க்ஸ் சொல்கிறோம் இல்லையா, தேங்க்யூ பிரதர்னு கை கொடுக்குற மாதிரி அது கால் கொடுக்குது. ஆமாம். அப்படிப்பட்ட கழுதை இது, ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை, கட்டப்பட்ட கழுதை. ஏன்னா இது அடங்குறது இல்லை. நீங்கள் பொதுவாக நீங்கள் கழுதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம பகுதியில் கழுதைகள்லாம் இருக்கும், சில கழுதைகள் கட்டப்பட்டிருக்கும், சில கழுதைகள் கட்டப்பட்டிருக்காம இருக்கும். ஏன் அந்த கழுதை கட்ட வச்சுன்னா அதை அடங்குறது இல்லை, சும்மா விட்டிங்கன்னா அப்படியே மெதுவாக அங்கங்கே நியூஸ் பேப்பர் படிச்சுனே போயிடும். படிச்சுனே போய் கடைசியில் வால் போஸ்டர்ஸு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் படித்து கடைசியில் அது காணாமல் போயிட்டுருக்கோம். காணாமல் போன பற்றி விவரத்தெல்லாம் அது சாப்பிட்டு கடைசியில் அது காணாமல் போயிடும் என்பதனால கத்தருடைய பிள்ளைகளே அதை வந்து கட்டி வைப்பாங்க. அப்போ இந்த கழுதை குட்டி எப்படிப்பட்ட கழுதை குட்டி, யாரையும் ஏற விடாது, அடங்கும் அடங்காது. அந்த கழுதை, அந்த கழுதை தான் எனக்கு வேணும்னார் அவர். ஒரு ஆமேன். உலகம் இந்த கழுதையை அடங்காத கழுது என்று பார்த்தது, ஆனால் தேவனோ இந்த கழுதை எப்படி பார்த்தான்னு சொன்னால் தன்னை சுமந்து செல்ல போகிற கழுதை என்று பார்த்து. உலகம் உங்களை எப்படி பார்க்குதுன்ற முக்கியம் இல்லை, கத்தர் உங்களை எப்படி காண்கிறான்றது தான் முக்கியம். நம்ம ஆண்டவர் நம்மளை பார்க்கும்பொழுது தமது கிருபையினால் நம்மளை காண்கிறார். யாத்திராம் 25:20 வாசித்து பாருங்கள். யாத்திராம் 25:20 வசனம் சொல்கிறது, உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கிருபாசனம்னு ஒன்று இருந்துச்சான். என்னங்க கிருபாசனம்னு ஒன்று இருந்துச்சான். அதில் கேருபீன்கள் வலது பக்கமும் இடது பக்கமும், ஒரு முனையில் ஒரு கேருபீனும் இன்னொரு முனையில் ஒரு கேருபின் இருந்தாங்க. இந்த பெட்டி ஒருவேளை நீங்கள் பார்த்துருப்பீங்க படங்கள்லாம். இந்த கேருபீன்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், என்ன பாருங்க, இந்த ரெண்டு கேருபீன்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ஒருவரை ஒருவர் பார்த்து ஒருவருக்கு ஒரு எதிர்முகமாக, அதே வேளையில் பெட்டியை சற்று அப்படியே குனிஞ்சு பார்த்த மாதிரி கத்தர் அதை டிசைன் பண்ணார். ஏங்க அப்படி பண்ணார் அப்படின்னா, பரலோகம் எப்படி இந்த உலகத்தை பார்க்குதுன்றதை காண்பிப்பதற்காக அந்த காரியத்தை பண்ணார். என் நண்பாளில் பெட்டிக்குள்ள, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னென்ன இருந்துச்சு? மண்ணாக இருந்துச்சு, ஆரோனுடைய துளிர்த்துக்கோள் இருந்துச்சு, நியாயப்பிரமான புஸ்தகம் இருந்துச்சு. இந்த மூணுமே மனிதனுடைய முரட்டாட்டத்தை காண்பிக்கிற விஷயங்கள். இவங்க எல்லாரும் வனாந்திரத்தில் வந்தபொழுது, நாங்கள் என்ன சாகிறது, என்னை கூட்டிகிட்டு வந்தியா மோசஸ் அப்படின்னு அவங்க ரெபிலியன் பண்ணாங்க, அவங்க முரட்டாட்டம் பண்ணாங்க, கலகம் உண்டாக்குனாங்க. அப்போ கத்தர் உடனே அவங்க கலகத்துக்கு அடையாளமாக என்ன பண்ணார், வானத்திலிருந்து மண்ணாவை பொழிந்துள்ளார். நியாயப்பிரமாணத்தை கடவுள் கொடுக்கும்போது உடனே கீழே என்ன பண்ணாங்க, ரெபிலியஸ் பீப்புள், அவங்க என்ன பண்ணாங்க, முரட்டாட்டம், கன்று குட்டியை செஞ்சு கடவுளுக்கு முரட்டாட்டம் பண்ணாங்க.
அப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போதும் அவங்க முரட்டாட்டமும் கலகமும் பண்ணவங்களா இருந்தாங்க. ஆரோனுடைய துளிர்த்துக்கோள் எதனால கிடைச்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கடவுள் ஆரோனை தெரிந்து கொண்ட போது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு கோராகு தாத்தான் அபிராம் எல்லாம் என்ன பண்ணாங்க, முரட்டாட்டம் பண்ணி முறுமுறுத்தாங்க. ஆகையினால கர்த்தர் ஆரோனுடைய கோலை அப்ப நல்லா கவனிங்க, மன்னாவும் நியாயப்பிரமான புஸ்தகம் அல்லது பத்து கட்டளையும் பிறகு ஆரோனுடைய துளிர்த்துக்கோள் எது கிடையாலும் இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ளவன் என்பது கிடையாலும். இந்த மூணு காரியத்தையும் என்ன பாருங்க, மூணு காரியத்தை கர்த்தர் பெட்டிக்குள்ள வச்சு மேல கிருபையின் ஆசனம்னு ஒரு ஆசனத்தை போட்டார். அதுக்கு மேலதான் கேருபீன்கள் இருந்தாங்க. இப்ப இந்த கேருபீன்கள் உக்கீழ குனிஞ்சு பார்க்கும்போது ஜனங்களுடைய முரட்டாட்டத்தை பார்க்க முடியல. ஏன், மேல இருந்து மூடி இருந்துச்சு, கிருபாசனம் மூடி இருந்துச்சு. அப்போ குனிந்து பார்க்கும்பொழுது முரட்டாட்டம் தெரியல, கிருபைதான் தெரிந்தது. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் என் அன்பானவளே புரிந்து கொண்டிருப்பீங்க நான் நம்புறேன், ஒரு ஆமென். கர்த்தர் பரலோகத்திலிருந்து உங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய கீழ்ப்படியாமையும் முரட்டாட்டத்தையும் பார்க்கறது இல்லை. அதனால கீழ்ப்படியாமையும் முரட்டாட்டமா நம்ம வாழலான்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் நம்மளை பார்க்கும் பொழுது தமது கிருபையினால் நம்மை பார்க்கிறார், கிருபை கொண்டு நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார், அடங்காதவங்களா பார்க்கல, அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவர்களாக பார்க்கிறார். கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார், கிருபையா பார்க்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்க்கும் பொழுது கிருபையா பார்க்கிறார். ஹல்லேலூயா. கிருபையினால உங்களை மூடுறார், கிருபையினால உங்களை பார்க்கிறார். எப்படி உலகம் உங்களை பார்க்குது என்பது முக்கியமல்ல. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு உலகம் ஆபிரகாமை எப்படி பார்த்ததுன்னு தெரியுமா? சைல்ட்லெஸ் மேன் அப்படின்னு பார்த்தது, குழந்தை இல்லாத மனிதன் பார்த்தது. ஆனா கர்த்தரோ ஆபிரகாமை அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு பார்த்தார். ஒரு ஆமென். உலகம் காலேபை எப்படி பார்த்தது தெரியுமா? காலேப் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நாய் அப்படின்னு அர்த்தம், டாக் அப்படின்னு அர்த்தம். காலேப்னா என்ன சொல்லுங்க, டாக் அப்படின்னு அர்த்தம். உலகம் வந்து காலேபை எப்படி பார்த்துச்சு, நாயா பார்த்தது, நாயா பார்த்தது. சில வீடுகளுக்கு முன்னாடி போனீங்கன்னா நாய்கள், ஆனால் எந்த வீட்லையும் மனிதர்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி போட மாட்டேங்கிறாங்க. நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி போடுறதை விட எது போட்டிருக்கணும், ஆனால் ஜூல்லாம் போனீங்கன்னா மனிதர்கள் ஜாக்கிரதைன்னு. சே, ஸோ அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, டாகா தான் அந்த உலகம் பார்த்து. ஆனால் காலேப் என்றால் நாய் என்று அர்த்தம். தேவனோ காலேபை நாயாக பார்க்கவில்லை, விசுவாச ராட்சதனாக தேவன் அவரை பார்த்தார். யாக்கோபு தான் வீட்டை விட்டு புறப்படுறாருங்க, லூஸ் அப்படின்ற இடத்துல வந்து அவர் வந்து என்ன பண்ணார்னா படுக்கிறாரு, ஒரு கல்லை எடுத்து தலைமாட்டில் விட்டுன்னு படுக்கிறாரு. அப்போ அவர் யோசிக்கிறார், சார் நமக்கு வீடு இல்லையேன்னு. வீடு இல்லையேன்னு யோசிக்கும் பொழுது கர்த்தர் தான் வீட்டை அவர் காண்பிக்கிறார். நான் சொல்லட்டுங்களா, சொல்கிறாங்க மோசஸுக்கும் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தேவனுடைய வீட்டை பற்றிய வெளிப்பாடு கிடைக்கிறதுக்கு முன்னாடி முதல் முதல்ல தேவனுடைய வீட்டை பற்றிய வெளிப்பாடு யாக்கோபுக்கு தான் கிடைச்சிச்சுன்றாங்க. ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல அப்படின்னாராம். பெத்தேல்னு சொன்னார் இல்லையா, என்ன அர்த்தம், பெத்துனா வீடு, ஏல்னா காடு. பெத்தேல்னா என்ன அர்த்தம், தேவனுடைய வீடு. அப்போது முதல் முதல்ல தேவனுடைய வீட்டை பற்றிய படத்தை யாக்கோபு தான் பார்த்தாருன்னு சொல்கிறாங்க யூத ரபிக்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், வீடே இல்லாதவன் உலகம் பார்த்துச்சு. லூஸில் இருக்கிற மக்கள்லாம் கண்டிப்பாக யாக்கோபு எப்படி பார்த்துருப்பாங்க, வீடே இல்லாத ஆளுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் யாக்கோபுகிட்ட கர்த்தர் சொன்னார், என் வீட்டை பாருன்னு சொன்னார், என் வீட்டை பாரு, உன்னை வீடு இல்லாத ஆள் இல்லை, உனக்காக நான் ஒரு வீட்டை கட்டுவேன். ஆமே, உன் சந்ததிக்காக வீடுகளை கட்டுவேனார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உலகம் பார்க்குற விதமாக அல்ல, தேவன் உங்களை வேறு விதத்தில் பார்க்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப தாழ்வாக நினச்சக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை என்கிற அரண்லேருந்து வெளியே வாங்க. நான் உதவாதவன், நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், ஏன் நான் அந்த பூமியில் இருக்குன்னோ தெரில, நான் கஷ்டம் பிரதர், தண்டம் பிரதர், நான் பிரயோஜனம் இல்லாதவன் பிரதர், அதெல்லாம் அந்த 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 தாழ்வு மனப்பாலிருந்து வெளியே வாங்க. அதில் அந்த வயசானா அந்த எண்ணெல்லாம் நிறைய வரும், எதுக்கு தான் கடவுள் என்ன வச்சுக்கிறார் தெரில, போயிடணும் சீக்கிரம், யாருக்கும் நான் பாரமாக இருக்கக்கூடாதுங்க அப்படின்வாங்க இல்லையா. ஸ்தோத்திரம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் யாருக்கு பாரம் அல்ல, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதம். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து நீங்கள் ஆசீர்வாதம் சொல்லுங்கள். பூமிக்கு பாரம் இல்லை, பூமிக்கு பாரம் இல்லை, பூமிக்கு நீங்கள் ஆசீர்வாதம். ஆமீன். பக்கத்தில் சொல்லுங்கள், பூமிக்கு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். என்ன பார்த்துச்சுன்னுக்கிறீங்க, கர்த்தர் நல்லவர். ஆகவே அன்பானவர்களே, முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளணும், உலகம் உங்களை பார்க்குற விதமாக அவர் பார்க்கறதில்லை, அவர் உங்களை வேறு மாதிரி பார்க்குறார்.
நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன் பார்க்கிறார். ஒரு ஆமென். பிளையாம் பாளையம் இறங்கி இருந்த ஜனங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறான்னு சொன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு பார்த்தார். பிளஸ்ட் பீப்புளா பார்த்தார். ஆகவேதான் உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானது. அது பிளையம் பாடின பாட்டு. அது அவ எவ்வளவு அழகானது இஸ்ரவேலே. எவ்வளவு அழகானது. நீ பரவி போகிற ஆறுகளை போல, நதியோர தோட்டங்கள் போல, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களாம். சொல்லுங்க, சந்தன மரங்களாம் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சம் போல், தண்ணீர் அருகே உள்ள உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானது. உன் கூடாரங்களும் எவ்வளவு அழகானது. அவ எவ்வளவு கர்த்தர்களை பார்க்கிற விதம் வித்தியாசமானது. ஆமென். அப்ப ஆதாம் கழுதியை பார்க்கும்போது எப்படி பார்த்தாரு? பொருட்களை சுமக்கிறவன் பார்த்தார். ஆனா இயேசு கழுதியை பார்க்கும்போது எப்படி பார்த்தாரு? தன்னை சுமக்கிறவன் பார்த்தார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? முதலாம் ஆதாம் கழுதியை பார்த்ததுக்கும் ரெண்டாம் ஆதாம் கழுதியை பார்த்து வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆமே. உலகம் உங்களை பார்க்கறதுக்கும் கர்த்தர் உங்களை பார்க்கறது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, இந்த காலை பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ரெண்டாவது, உங்கள் காத்திருக்கும் நேரம் வீணான நேரம் அல்ல. யுவர் வெயிட்டிங் பீரியட் இஸ் நாட் வேஸ்டிங் பீரியட். உங்கள் காத்திருப்பதின் நேரம் வீணான நேரம் அல்ல. ஆமே. தேவன் உங்களை குறித்து திட்டமுடையவராக இருக்கிறார். God has a plan about your life. God has a plan about your future. உங்கள் வாழ்க்கை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து தேவனுக்கு திட்டம் இருக்கிறது. நான் சொல்லட்டுங்களா, இந்த கழுதையை பற்றி கூட ப்ராபஸி சொல்லி வச்சிருக்கிற ஆண்டவர். இந்த கழுதையை பற்றி, இந்த கட்டி வச்சிருக்கிறாங்களே அந்த கழுதையை பற்றி ப்ராபஸி, கழுதையை பற்றி தீர்க்க தரிசனமா? முதல் தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 49:11 இதான் முதல் தீர்க்க தரிசனம். இந்த கழுதைகளை பற்றி கடவுள் சொன்ன முதல் தீர்க்க தரிசனம். யாக்கோபு சொல்றார் யூதாவை பார்த்து, யூதா பாலசிங்கம் அப்படின்லாம் சொல்லிட்டு கீழே வந்து சொல்றாரு. 49:11 வாசிங்க பார்ப்போம். மைக்ல வாசி ராஜா. அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை, அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும், தன் கோழிகை கழுதையை, தன் கோழிகை கழுதியின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். என்ன பாருங்க, கழுதை குட்டி எதுல கட்டுவாராம்? திராட்சை செடியில. யார் அந்த திராட்சை செடி? திராட்சை செடி ஏசுரா. கட்டினாங்களா? ஏங்க கட்டினாங்களா? கழுதை குட்டியை திராட்சை செடியிலும், திராட்சை செடியோடு கூட இந்த கழுதி குட்டி கொண்டு வந்து கட்டுறாங்க. ப்ராபசி நிறைவேறுது பாருங்க. சகரியா 9:9 சியோன் குமார்த்தியே மிகவும் களிகூறு எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி. சரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரி, கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். இந்த சகரியா சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் யாரை பத்தி தீர்க்க தரிசனம்? இந்த கிராமத்தில் இருக்கிற கழுதியை பற்றி தீர்க்க தரிசனம். கவனிச்சிங்களா? கிராமத்தில் இருக்கிற கழுதியை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. ஏங்க, கழுதைக்கே திட்டம் வச்சிருப்பாருன்னா நமக்கு வச்சிருக்க மாட்டாரா? கழுதியை பற்றிய வார்த்தைகளை சொல்லுவாருன்னா நம் கழுதையை பற்றி சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினாருங்க. இந்த கழுதை யோசிச்சு, சகரியாவையும் ஆதி ஆமத்தையும் படிச்சு பார்த்த கழுதை யோசிச்சு, இன்னும் நம்ம ப்ராபஸி நிறைவேறலையே. நம்மளை பற்றி கடவுள் சொன்ன வாக்குதத்தம் சொல்லுங்க.
நான் கண்டிப்பா யோசிக்கிறேன் ஒண்ணே இந்த கழுதை படிக்குதோ இல்லையோ யாராவது சொல்லியாச்சு கேட்டிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் இந்த கழுதை யோசிச்சு இன்னும் நம்மளை பத்தி ப்ராஃபசி நிறைவேறலையே வெயிட்டிங் பீரியட் இஸ் நாட் எ வேஸ்டிங் பீரியட் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போகலாம் நிறைவேறாத மாதிரி இருக்கலாம் ஆனால் நிச்சயம் நிறைவேறும் ஏற்ற காலத்திலே அது நிறைவேறும் God has an appointed time to use you. தேவன் உங்களை பயன்படுத்துவதற்கு ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார் ஆமென் கர்த்தர் உங்களுக்கு உங்களை பயன்படுத்துறதுக்கு சொல்லுங்க ஒரு குறித்த நேரம் கடவுள் வந்து உங்கள் டைம்னு வச்சிருக்கிறார் அதுக்கு பேர் தான் ரைட் டைம்னு சொல்லுவோம் சொல்லுங்க ரைட் டைம்னு ஏன் சொல்கிறோன்னா அந்த டைமில் கிடச்சா தான் அது ரைட்டு அதுக்கு முன்னாடியே பின்னாடி கிடச்சா அது ராங் ஆகிடும் ரைட் டைம்னா என்ன அர்த்தம் அப்போ கிடச்சா அது ரைட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு கார் இருக்குதுன்றதால உங்கள் பையன் 10 வயசில் உங்கள் காரை கொடுத்துட முடியுமா அவங்க ஓட்ட விரும்புகிறான் கொடுத்துருவீங்களா ஏன் உனக்கு ஓட்டவும் தெரியுதுன்னே வச்சிங்களா கொடுத்துருவீங்களா ஏன் நீ என்ன சொல்ல இல்லை அவன் ரைட் டைம் வரலைங்க ராமேன் உங்களுக்கு வந்து நகை சேர்த்து வச்சிட்டிங்க பணம் சேர்த்து வச்சிட்டிங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் உங்கள் பொண்ணுக்கு ஒரு 13-14 வயசில் கல்யாணம் பண்ணி விட்டுருவீங்களா நான் உங்களை கேட்குறேங்க ஏன் ரைட் டைம் இன்னும் வரல பிரதர் எல்லாமே ரெடியாக இருக்குது ஆனால் ரைட் டைம் நேரம் வரல நான் சொல்கிற கத்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு ரைட் டைம் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அதை கொண்டு வருவார் இந்த கழுதை கூட ஏற்கனவே எல்லாம் ப்ரிப்பேர்டு தான் ப்ராப்பஸ் எல்லாம் சொல்லி வச்சிட்டாரு ஆனால் இன்னும் ரைட் டைம் வரல பைபிள் சொல்கிறது கழுதையை குட்டியையும் கழுதிக்குட்டியாகிய மரியையும் நீங்கள் மற்ற 21 வாசத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கழுதை இருக்கும் அதை கூட்டிட்டு வாங்கன்னார் ரெண்டுத்தையுமே அதுதான் ரெண்டு சீசன் அனுப்புனார் என்ன கவனிக்கிறீங்களா ஒரு கழுதியை கூட்டிட்டு வரதுக்குல ரெண்டு கழுதி கூட்டிட்டு வரதுக்குதான் ரெண்டு சீசன் அனுப்புனார் அங்கே ரெண்டு கழுதி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க மார்க்கில் சுருக்கமாக சொல்கிறார் மத்தையை கொஞ்சம் விரிவாக சொல்கிறார் சகரியாவிலையும் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசிக்க முடியும் கழுதி குட்டியையும் கழுதி குட்டி ஆகிய மரியின் மீதும் அப்படின்னு வாசிக்கிறோம் ஸோ தாயையும் சேயையும் சொல்லுங்க தாயையும் சேயையும் கத்தர் கூட்டிட்டு வாண்டுறார் கழுத குட்டி அந்த கழுத குட்டி தான் கட்டப்பட்டிருக்கு தான் தாய் இல்லை ஏன்னா அதுதான் அடங்க மாட்டேங்குது கழுத குட்டி கட்டப்பட்டிருக்கிற கழுத குட்டி யூதலுக்கு கிடையாளம் அவங்க நியாயப்பிரமாணத்தில் கட்டப்பட்டிருந்தாங்க அப்போ அழுக்கத்தை விட்டப்படுகிற கழுத யார் நம்ம புறஜாதிகள் நமக்கு நியாயப்பிரமாணமே கிடையாது இருக்கிறீங்களா கழுத என்னங்க எல்லாம் கதை கிழமை உட்காந்துருக்கிறீங்க ஒரு ஆமியன் சொல்லுங்கள் பார்ப்போம் கழுத குட்டினா என்ன அர்த்தம் யூதர்களையும் புறஜாதியாரையும் காண்பிக்கிறது என்ன அர்த்தம் ரெண்டு பேருமே எனக்கு தேவைன்றது ஆண்டவர் யூதர்களுக்கும் நான் தேவை யூதர்களுக்கும் நான் ராஜா புறஜாதிகளுக்கும் இன்னொன்று ஒன்று பெரிய கழுத இன்னொன்று சின்ன குட்டி கழுத அப்போ கத்தை யூஸ் பண்ணும்போது பெரியவங்களையும் யூஸ் பண்ணுவார் ஒரு சின்ன பொண்ணுடைய வார்த்தையை வச்சு தான் நாகமானுடைய குஸ்வரூபத்தை கத்தர் குணமாக்கினார் ஒரு சிறு பையன் சாமுவேலுடைய வார்த்தையில் தான் இஸ்ரவேலை பற்றி தீர்க்கதரிசனத்தை வெளிப்படுத்தினார் ஒரு சிறு பையனுடைய 5:2 மேலே தான் ஆண்டவரே ஆசிரு அப்போது சின்னவங்களா பெரியவங்களான்ற கடவுளுடைய பார்வையில் இல்லை கத்தர் யாரை வேணால் யூஸ் பண்ணுவார் உங்கள் டைம் வந்தால் நீங்கள் சின்ன நீங்கள் வயசு நீங்கள் சின்னவங்களாக இருந்தாலும் சரி கடவுள் உங்களை யூஸ் பண்ணுவார் ராமின்னு சொல்லுங்கள் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் கத்துடைய பிள்ளைகளே நேரம் இல்லை நான் முடிக்க விரும்புகிறேன் ரைட் டைமில் பண்ணுங்க சில நேரத்தில் அவசரப்படுறதுனால தான் பிரச்சனைங்க வருது தேவனுக்கு காத்திருக்கணும் திருமண வாழ்க்கை மற்ற பல விஷயங்களில் கடவுளுடைய காரியம் கடவுளை பார்த்து உட்காந்து கத்தருடைய திட்டம் என்னன்றதை காத்திருக்கணும் வாழை பிள்ளைகள் நான் சொன்ன தேவனுடைய திட்டம் என்ன என் வாழ்க்கை குறித்து நீங்கள் உங்கள் லைஃப் அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் ராமேன் தேவ சித்தத்துக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மோசேயுடைய அவசரம் 30 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் பிந்தி போயிட்டாங்க ஆண்டவர் 400 வருஷம் உங்கள் ஜனங்கள் அடிமையாக இருப்பாங்கன்னாரு ஆனால் எத்தனை வருஷம் அடிமையில் இருந்தாங்க 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க கத்தர் சொன்னது என்ன ஆபிரகாம் கிட்ட 400 வருஷம் அடிமையாக இருப்பாங்கன்னாரு ஆனால் எத்தனை வருஷம் அடிமையாக இருந்தாங்க சொல்லுங்கள் 430 வருஷம் கத்தர் சொன்னது 400 ஆனால் 30 வருஷம் கூடி யாரால மோசேயுடைய மோசே டைமுக்கு முன்னாடியே வந்து ஒரு எகிப்தியனை கொன்று
அங்க பிரச்சனை உண்டாக்குனாரு. அதனால இவர் மீதியான கொண்டாரு. 40 வருஷம் இவர் சரி பண்றதுக்கு கடவுளுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அன்பான கத்துடைய பிள்ளைகளே, மோசஸுடைய அவசரம் தான் 30 வருஷம் இஸ்ரேல் ஜனங்க பிந்தி போறதுக்கு காரணமா இருந்துச்சு. ஒன்னு சொல்ல விரும்புறேன், இஸ்ரேல் ஜனங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. சகரியாவின் காலத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு ராஜா இல்லை. அப்போ செருபாபேல் இருந்தார், அவர் ராஜா இல்லை. யூதா மக்கபேர்லாம் இருந்தாங்க, அவங்களாம் ராஜாக்கள் இல்லை. என்ன பாருங்க, செருபாபேல் யார் இல்லை, கவர்னராக இருந்தார், ஆளுநராக இருந்தார். சகரியாவில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா செருபாபேல் ஒருத்தர் இருந்தார், அவர் ராஜா இல்லை. இப்போ எல்லாருக்கும் ஒரு ராஜா வேணும்னு விரும்புனாங்க. ஆகவே தான் எல்லாரும் மேசியா மேசியான்னு எதிர்பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமிக்கு வந்த பொழுது யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு சாஸ்திரம், ஏன்னா அவங்க மத்தியில் யூதருக்கு ராஜா வருவார்ன்ற கருத்தும் பேச்சும் எப்படிமே இருந்து கொண்டிருந்தது. ராஜா வேணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த கழுத மேலே ஏறி வர்றாரு. வர்றவர் யாருன்னு சொன்னால் ராஜா இல்லை, ராஜாதி ராஜா. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். அந்த காலங்களெல்லாம் ஒருத்தர் ரோம மன்னன் வந்து வெற்றி பெற்று குதிரை மேலே ஏறி வர்றாருனா அவரை வந்து ரோம மன்னனையோ தளபதியோ எப்படி பார்ப்பாங்கன்னு சொன்னால், அவர் வெற்றி பெற்றவர் அவருக்கு கணம் முன்னாடி வந்து தூபெல்லாம் போட்டு பேண்டெல்லாம் அடித்து ரொம்ப ஆர்ப்பாட்டமாக கொண்டு வருவாங்க. அவர் கொண்டு வராங்கன்னா என்ன அர்த்தம்னா, யுத்தத்தில் 5000 பேர் சாகடிச்சுக்கிறாருன்னு அர்த்தம். சரித்திரம் சொல்கிறது யுத்தத்தில் எத்தனை பேர் சாகடிச்சிருக்கிறாரு, எதிரிகள் 5000 பேரை கொண்டிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் குதிரை மேலே உட்கார வச்சு முன்னாடி அவரை வாழ்த்தி பாடின்லாம் வருவாங்க. 5000 பேரை கொண்டிருக்கணும், கவுண்ட் பண்ணுவாங்க எத்தனை பேர் கொண்டாருன்னு. அப்போ யுத்தத்தில் 5000 பேரை கொண்டுருக்கணும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பவனி வர்றாருங்க. பவனி வரும்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை ராஜான்னு வர. இப்போ என்ன கேள்வி என்னன்னா, ஏசு 5000 பேரை கொன்னாரா சொல்லுங்க? 5000 பேரை கொன்னாரா இல்லை. அப்போஸ்தலனுடைய 4 வாசித்து பார்த்தீங்க, பேதர் பிரசங்கித்த பொழுது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு வாசிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், ரோம மன்னர்கள் 5000 பேரை கொன்று ராஜாவாகிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்து இவர் எப்படி ராஜாவாகிறார்னா, கொன்று ராஜாவாகலை, இருதயத்தை வென்று ராஜாவானார். சந்தோஷமாக இருக்கிறவங்க மாத்திரம் வராமே. அப்போ அந்த கழுதை என்ன யோசிச்சு, என் மேலே எப்போ ராஜா வந்து உட்காருவார்னு எதிர்பார்த்துச்சு. நடந்துச்சா? ஒரு நாள் வந்தது, ராஜாதி ராஜா அந்த கழுதை மேலே ஏறி போனார். உங்களுடைய நேரத்தில் உங்களுக்கு வேண்டிய சகலமும் கிடைக்கும். ஒரு ஆமென். வீடு கட்டவே முடியல பிரதர், உங்களுக்கு ஒரு தேவன் ஒரு நாளை வச்சிருக்கிற நேரத்தை, அந்த நாளை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு ஆண்டவர் கட்டி முடிக்க வைப்பார். ஆமென் பிரதர். எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை பிரதர், கத்தர் உங்களுடைய நேரத்தை உங்களுக்கு நல்ல வேலை தருவார். பிரதர் எனக்கு திருமண தடையாக இருக்குது பிரதர், உங்கள் டைமுக்கு அந்த வேலை கண்டிப்பாக. பிரதர் எனக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடைக்கல பிரதர், உங்களுடைய அப்பாயிண்டட் டைமில் உங்களுக்கு அந்த கேள்வி. ஒரு ஆமே. இன்னும் பிரதர் எனக்கு சுகம் கிடைக்கல பிரதர், உங்களுடைய அப்பாயிண்டட் டைமில் உங்களுக்கான சுகத்தை ஆண்டவர் தருவார். ஸோ உங்களுக்கென்று தேவன் ஒரு நாள் வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்தா உங்களுக்காக தேவனால் நியமிக்கப்பட்ட காலம் உண்டு, அவர் சகலத்தையும் அதினதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். சங்கீதம் 1 சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இரவும் பகல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் 365 நாளும் கனி கொடுப்பான் இருக்குதா? அப்போ சீசனில் கனி கொடுப்பான். அப்போ உங்க அந்த மரத்துக்கு ஒரு சீசன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சீசன் இருக்குது. நான் சொல்கிறேன், ஊழியத்துக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு சீசன் வச்சுருப்பார். அந்த சீசனில் கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். என்னடா நம்ம அப்படியே இருக்கிறோமே யோசிக்கக்கூடாது, நம்ம சீசன்லாம் நம்ம மேலே வருவோம். இன்னும் ஏன் நம்ம எஃப்ஓஜி சீசனும் ஸ்டார்ட் ஆகலை, இப்போ தான் துளிர் விடுது. எஃப்ஓஜி சீசன் வரும் கண்டிப்பாக, அந்த சீசனில் நம்ம தான் எதுனா ஒரு ஆமேன் சொல்லிங்களா? இப்போ அந்த சீசனில் நம்ம தான் இந்தியாவை ஆசீர்வதிப்போம். ஒரு ஆமேன். நம்ம தான் இந்தியாவுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். நம்ம மூலமாக தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். அல்லேலூயா. நம்ம நிறைய நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது? நம்புற மாதிரி இல்லைன்றீங்க பாரு, அப்போ தான் அது கண்டிப்பாக நடக்கும். ராமே ஸ்தோத்திரம். நம்ம சீசன் வரும், அந்த சீசனுக்கு தான் வெயிட் பண்ணணும். வெயிட்டிங் பீரியட் இஸ் நாட் அ வேஸ்டிங் பீரியட். காத்திருக்கும் நேரம் என்பது வீணான நேரம் அல்ல. அவருடைய நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் செய்வார்.
கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த கழுதை சொல்ற ரெண்டு சத்தியம் என்ன? ஒண்ணு, உலகம் பார்க்கிற விதமா கடவுள் ஆதாம் கழுதைய சுமக்கிறவராக பார்த்தார், ஆனா கழுதைய இயேசு தன்னுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிறதாக. ஒரு ஆமென். ரெண்டாவது சொல்லுங்க, நம்முடைய காத்திருக்கும் நேரம். இந்த கழுதை பறந்து ஒருத்தனும் ஏறலையாம். எதுக்காக ஏறல? யாரையும் ஏற விடல. ஏன்னா அதுக்கு தெரியும், நான் முதல் முதல்ல இவர் தான் சுமக்கணும்னு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த அப்பாயிண்டட் டைம் இன்னும் வரலையேன்னு வெயிட் பண்ண, கரெக்டாக அந்த டைம் வந்துச்சு. பெத்பகே, பெத்தானியாவுக்கு அருகில் அவர் வந்தபொழுது கிராமத்துக்கு போங்கன்னாரு. டைம் வந்துச்சுன்னு அர்த்தம், சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்க சீசன் ஸ்டார்ட் ஆகும், சந்தோஷமா இல்ல? கழுதைக்கே சீசன் ஆரம்பிச்சுன்னா நமக்கு சீசன் வருமா வராதா? கழுதையை பற்றி தீர்க்கதரிசனமே நிறைவேறுச்சுன்னா உங்களை பற்றி தீர்க்கதரிசனம் நிறைவேறுமா? நிறைவேறாது சொல்லுங்க. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை காணும். எல்லாம் எழுமணி இருப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் முடியாது என்ற போது, நான் மனம் தளர்ந்த போது இருக்கிறேன் என்றாரே. நான் முடியாது என்ற போது, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றது? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்கிற பாட்டை நாம் சேர்ந்து போடுவோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பவன் யார்? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பவர் யார்? என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. சொல்லுங்க, நான் கலங்கி நின்ற போது, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என்றன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரெந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா, ஓ ஓ தேவனா உயருவேன், தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை காணும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது சொல்லுங்க, முடியும். நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. ஓ, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே.
நான் மனம் தளர்ந்த போது கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன் உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே கர்த்தரின் அருகில் நின்று உனக்காய் யாவும் செய்வேன் உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே என் தேவனா ஓ நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயர்வேன் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றியுள்ள கண்கள் என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது சென்று என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு God has an appointed time for you. God has an appointed time to use you. உங்களை பயன்படுத்துவதற்கு உங்களை உங்களுக்காக ஒரு தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு you are so blessed by the Lord. உலகம் பார்க்கிற விதமாக தேவன் உங்களை பார்க்கிறதில்லை God does not see you as well sees you. உங்களை உலகம் பார்க்கிற விதமாக தேவன் பார்க்கிறதில்லை You are so peculiar in his sight. அவருடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவளாக இருக்கிறீர்கள். நீர் சொன்னால் எல்லாமாகும். ஓ உம் சொன்னால் என் ஜீவன் வாழும். உம் கண்கள் வார்த்தையும் எந்த வாழ்வை தாங்கும் நேசிக்கிற பிதாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்முடைய வருகிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் கழுதை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பினால் எங்களை குறித்து திட்டம் வைத்திருக்கிறீர் கர்த்தாவே உலகம் பார்க்கிற விதமாக நீர் எங்களை பார்க்கிறதில்லை கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பார்வையிலே விலையேற பெற்றவளாக இருக்கிறோம் நீர் எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய குமாரனை அனுப்பி இருக்கிறீர் தொடர்ந்து உமது நாமத்தை மை எங்களுக்காக ஒரு திட்டத்தை நேரத்தை வைத்திருக்கிறீர் அந்த நாளில் எங்களை பயன்படுத்த அந்த நாளில் எங்களை ஆசீர்வதிப்பீர் கர்த்தாவே எங்களுக்கு இருக்கிற அந்த மிகப்பெரிய நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் ஒருபோதும் எங்கள் நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது கர்த்தாவே நாங்கள் அறிக்கை செய்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் நம்முடைய பிதாவாக தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் தயவு நம்மோடு இருப்பதாக ஆமென் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் அடுத்த வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு ஆராதனை நடைபெறும் 8:00 to 10:30 நம்முடைய வழக்கமாக ஆராதனை 10 என்று நாம் அறிவிக்கிறோம் ஆனால் 10:30 நிறைவு பெறுவதை அறிவீர்கள் 10:30 நம்முடைய ஆராதனை நிறைவு பெறும் ஈஸ்டர் சர்வீஸும் அதே போல காலை 8:00 to 10:30 வரைக்கும் நடைபெறும்